எல்லாருக்கும் வணக்கங்க. சகோதர சகோதரிகளுக்கு வணக்கங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா மிக்சர் சட்னிங்க. அதுக்கு தேவையானது தக்காளி, நாட்டு வெங்காயம், பல்லாரி வெங்காயம், உருட்டுழுந்து பச்சை கடலப்பருப்புங்க, உப்புங்க, வெள்ளைப்பூடு, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகா, தேங்காய், பொட்டுக்கடலை, நம்ம மல்லித்தலையும் புதினா தலையும் அரைஞ்சி வச்சுருக்கு. அரைஞ்சி நல்லா அலசி வச்சுருக்குறேங்க. உளுந்தையும் கடலப்பருப்பையும் போட்டுலாங்க, பச்சை மிளகாய் போட்டுலாங்க, போட்டுலாங்க, வெள்ளைப்பூடும் போட்டுலாங்க. தக்காளியும் நாட்டு வெங்காயம், பல்லாரி வெங்காயம் போட்டுருலாங்க. மணக்கறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருலாங்க. இப்போ தக்காளியும் வெங்காயம் வணக்கி எடுத்துட்டோங்க. இப்போ மல்லித்தலையும் புதினா தலையும் வதக்கிடலாங்க. சட்னிக்கு இதை மொதல் போட்டு அரைச்சிடலாங்க. இதில் ஏன்னா தேங்காய் போட்டுலாங்க, பொட்டுக்கடலை போட்டுலாங்க, தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் வந்துங்க மிளகா, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாம் அடித்து வச்சிட்டோங்க. தக்காளி வணக்கணும் இல்லைங்க, அதை போடலாங்க. தக்காளி வெங்காயமும் மல்லித்தலையும் புதினா தலையும் அரைஞ்சது அந்த தண்டெல்லாம் போட்டுக்கிறாங்க. நல்லா அரைஞ்சு தான் போட்டுக்கோங்க, நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி வெங்காயம் இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டுடலாங்க. இருக்கிறேங்க. இப்போ வந்து இந்த மல்லியும் புதினாவும் வதக்கினதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ சட்னியை தாளிச்சிடலாங்க. தாளிச்சிடலாங்க. சட்னி இதில் போட்டுலாங்க. இந்த மிக்சர் சட்னி, கதம்ப சட்னி, மரகத சட்னி, இந்த சட்னிக்கு வந்துங்க மூணு பேர் இருக்குதுங்க. இந்த சட்னி ரொம்ப டேஸ்டாகவும் ருசியாகவும் இருக்குங்க. நாங்கள் மிக்சியிலேருந்து இந்த சட்னி எடுக்கும்போது அவ்வளோ மனமுங்க, நல்ல மனமாக இருந்துச்சுங்க. நல்ல மனமாக இருந்தாலே டேஸ்டாகவும் ருசியாகவும் இருக்குங்க. இப்போ வந்து இதை நீங்கள் வந்து செய்து சாப்பிட்டு ருசியை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் சகோதர சகோதரிகளே. நீங்கள் வந்து அந்த ருசியை சொன்னால் தான் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் நீங்களும் அதே போல் செய்து சாப்பிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் சகோதர சகோதரிகளுக்கு. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.